சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, ருசியான காடை முட்டை சம்பல் பெத்தாய் போட்டு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபஸ்ட்டு 20-25 கிட்ட காடை முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க. 7 நிமிஷம் வேக விட்டு அப்புறம் ஆற விட்டு தோலை உரிச்சிக்குங்க. கோழி முட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பார்த்து உரிச்சிக்குங்க. எல்லா முட்டையும் தோல் உரிச்சாச்சு, இப்போ வாங்க நெத்திலியை பொரிச்சிக்கலாம். ஒரு கப்பளவுக்கு காய்ந்த நெத்திலியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பொரிச்சு வச்சுக்குங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ வாங்க சம்பால் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ரெசிபியை நான் நெத்திலி பொரிச்ச எண்ணெயிலேயே சமைக்க போகிறேன். 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. இதை கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானோடனே வாங்க அரைச்ச சாந்தை சேர்த்துக்கலாம். இங்க நான் 2-3 கப்பு ஹோம்மேட் சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் சாந்து ரெசிபி வேணும்னா வீடியோ மேலே இல்லைனா கீழே லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. மிதமான தீயில இந்த மிளகாய் சாந்தை நல்லா வேக விடுங்க. இங்க பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்ப வாங்க உரிச்சி வச்ச காடை முட்டைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே சுத்தம் பண்ணி வச்ச 1 கப் அளவுக்கு பெத்தாயும் சேர்த்துக்குங்க. மலேசியாவில் இந்த காய் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், எல்லா மக்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெத்தாய் சம்பல்னு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன், வீடியோ மேலே இல்லைன்னா வீடியோ கீழே லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. நான் வந்து இன்னைக்கு சம்பலை கொஞ்சம் ட்ரையாக செய்கிறேன், அதனால தான் கொஞ்ச நேரம் வேக விடுறேன். என் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பல் வகையான ரெசிபியை போட்டிருக்கேன், லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. இங்க பாருங்க, சம்பல் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்ப அடுப்பை அடைச்சிட்டு வாங்க பொரிச்ச நெத்திலேயே சேர்த்துக்கலாம். பொரிச்ச நெத்திலியை சேர்த்த பிறப்பாடு ஒரு 2-3 வாட்டி நல்லா கிளறி விடுங்க. பொரிச்ச நெத்திலியை ஏன் கடைசியாக சேர்க்குறேன்னா, அப்போதான் நம்ம சாப்பிடும் போது நெத்திலி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ருசியான காடை முட்டை சம்பல் பொத்தாய் போட்டு ரெடி ஆயிருச்சு. காடை முட்டைன்னு சொன்னாலே மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த சம்பலை சோறு தவிர்த்து தோசை, இட்லி, சப்பாத்தியில் வச்சு கூட சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். இந்த ருசியான ரெசிபியை நீங்களும் சமைச்சு பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.